ஒரு படம் நம்ம தியேட்டர்ல பார்த்தாலும் சரி, இல்லாட்டி இப்போ லாக்டவுன்ல ஓடிடியில பார்த்தாலும் சரி, எப்பவுமே ஒரு காஷனோட தான் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன காஷன்? ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிகரெட் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி. சிகரெட்ல இருக்கிற இந்த டொபாக்கோ லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர். 5000 BC இருந்தே இதை க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 15th century பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க தான் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே உள்ள மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த செடியை கிஃப்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த செடி வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. அது ஏன் அவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா, இந்த செடியை வந்து ஆல் இன் ஆல் ஒன்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு பெயின்காகவும் சரி, இல்லாட்டி உடம்புல ஏதாச்சும் நோய் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் காயம்பட்டாலும் சரி, நம்ம இந்த இலையை பயன்படுத்தலாம். இப்போ வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. அண்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் அது க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு டிசீஸ் இதில் கண்டுபிடிச்சாங்க. அந்த டிசீஸ் பேர் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் டிசீஸ். நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்டில் எல்லாம் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அது மொசைக் டைல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதில் பேட்டர்ன் அப்படி இருக்கும், மொசைக் பேட்டர்னில் இருக்கிறதுனால மொசைக் டைல்ஸ்னு சொல்லும். அதே பேட்டர்ன்ல தான் இந்த டொபாக்கோ லீவ்ஸில் நோய் வந்தது. அதனால இந்த நோய் பேர் நம்ம டொபாக்கோ மொசைக் டிசீஸ்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டொபாக் மொசைக் டிசீஸ் வந்து எதனால ஆச்சு தெரியுமா? நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி கூட போராடிட்டே இருக்கிறோம். கரெக்ட், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அஃப்கோர்ஸ், வைரஸ். ஸோ இந்த டொபாக்கோ மொசைக் டிசீஸ் வந்து ஒரு வைரஸ்னாலே தான் காஸ் ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு டொபாக்கோ லீவ்ஸில் இருந்து தான் ஐசோலேட் பண்ணாங்க. 1890s ரெண்டு சயின்டிஸ்ட், டிமிட்ரி இவான்ஸ்கை அண்ட் மார்டினஸ் பிஜெனிக், இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நோய் உள்ள இலையை நல்ல புழிஞ்சு அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து ஒரு ஃபில்டர் மூலமாக பாஸ் பண்ணாங்க. இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை வடிகட்டிடும். ஏன்னா அந்த சமயத்தில் பாக்டீரியா பெட்டி தான் நாலேஜ் இருந்தது, வைரஸ் பெட்டி யாருக்குமே தெரியாது. ஸோ பாக்டீரியாவை வடிகட்டிடும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து லீவ்ஸ்க்கு இன்னாக்குலேட் பண்ணாங்க, ஹெல்தி லீவ்ஸ்க்கு இன்னாக்குலேட் பண்ணாங்க. அப்போ அவங்க இதை பார்க்கும்போது என்ன பார்த்தாங்கன்னா இந்த டிசீஸ் வந்து அந்த ஹெல்தி லீவ்ஸ்க்கு கூட வந்திருந்து கன்க்ளூட் பண்ணாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டில் வந்து பாக்டீரியாவோட சின்ன ஒரு கிருமி இருக்குது. இந்த கிருமிக்கு பேர் தான் அவங்க வைரஸ்னு சொன்னாங்க. லாட்டின் மொழியில் பார்த்தீங்கன்னா வைரஸோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா பாய்சன், விஷம். வைரஸ் பார்த்தீங்கன்னா அது யூபிகிட்டஸ் இன் நேச்சர். யூபிகிட்டஸ்னால் அது எல்லா இடத்துலையுமே நம்ம இது பார்க்கலாம். ஏர், வாட்டர், அனிமல்ஸ், எங்கே வேணாலும் நம்ம இது பார்க்கலாம். வைரஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா அது தனியாக வாழ முடியாது, அதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் தேவை. ஹோஸ்ட்னா அது ஹியூமன் பீங்ஸாகவும் இருக்கலாம், பிளான்ஸும் இருக்கலாம், அனிமல்ஸும் இருக்கலாம், பாக்டீரியாவும் இருக்கலாம். ஒரு ஹார்ட் டிஸ்க் பார்த்துக்கோங்க, ஹார்ட் டிஸ்கில் எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் பிளக் பண்ணுற வரைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்கு யூஸே கிடையாது. நம்ம பிளக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு வைரஸ் கூட சும்மா இருக்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அது ஒரு ஹோஸ்டில் வந்தானா அந்த இன்ஃபர்மேஷனே அதில் கன்வே ஆகும், பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு வைரஸே ரெப்ளிகேட் ஆகும். வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இதில் வந்து டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் கோட்டை நம்ம கேப்சட்னு சொல்லுவோம். இந்த கேப்சட்டில் வந்து சின்ன சின்ன கேப்சோமியர் யூனிட்ஸ்னு இருக்கும். கேப்சிடும் ஜெனட்டிக் மெட்டீரியல் சேர்ந்து நியூக்ளியோ கேப்சிட்னு சொல்லுவோம். இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். இது தவிர்த்து சில வைரஸஸில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லேயரும் இருக்கும். அது நம்ம என்வலப்னு சொல்லுவோம். என்வலப் இல்லாட்டி நான் என்வலப் வைரஸஸ்னு ஒரு கேட்டகரி சொல்லலாம். இப்போ என்வலப் வைரஸ் பார்த்தீங்கன்னா அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தான் என்வலப் வைரஸோட எக்ஸாம்பிள். வைரஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரை இருக்கலாம். 1 நானோமீட்டர்னா என்ன? 1 பில்லியன்த் ஆஃப் அ மீட்டர்னா நம்ம என்ன சொல்கிறோம், 1 நானோமீட்டர்.
இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். அது வந்து நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வைரஸோட சைஸ் அண்ட் ஷேப் நம்மளால சொல்ல முடிஞ்சது. இப்போ ஒரு வைரஸ் வந்து எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுது நம்ம பார்க்கலாம். வைரஸ் வந்து ஒரு ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பிளான்ஸ்னா பிளான்ஸ்க்குன்னு சில குறிப்பிட்ட வைரஸ் இருக்குது, அனிமல்ஸ்னா அனிமல்ஸ்க்கு குறிப்பிட்ட வைரஸ் இருக்குது. ஸோ வைரஸ் வந்து ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். வைரஸ் வந்து ஹோஸ்ட் செல் கூட பைண்ட் ஆகுது, அது ஒரு ஸ்பெஷல் ரெசிப்டார்ஸ் மூலமாக தான் பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வைரஸ் வந்து செல்குள்ளே என்டர் ஆகும். என்டர் ஆன உடனே இதோட ப்ரோட்டீன் கோட் டிசால்வ் ஆகி ஜெனட்டிக் மெட்டீரியல் சைட்டோபிளாசம்ல ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளியஸ்குள்ளே போகும். போன உடனே இது ஹோஸ்ட் செல்லோட மெக்கானிசமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் அதுக்கு என்ன தேவையோ அது சிந்தசைஸ் பண்ணும். அதுக்கு தேவை வந்து வைரல் ப்ரோட்டீன்ஸ். அதுக்கப்புறம் அசெம்பிளி நடக்கும். அசெம்பிளியில் வந்து நிறைய காப்பீஸ் ஃபார்ம் ஆகும். இந்த காப்பீஸ் வந்து ஃபைனலி ரிலீஸ் ஆயிரும் செல்ல இருந்து. ரிலீஸ் ஆயிட்டு இதுக்கப்புறம் இது மற்ற செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். இதனால வைரல் இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும். வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக தவிர்க்கலாம். அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஈஸியாக பண்ணலாம். இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ நம்ம சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தா கண்டிப்பாக இந்த வைரஸை நம்ம பீட் பண்ணலாம். நம்மளுக்கே தெரிஞ்சு என்ன பண்ணணும், நம்ம மாஸ்க் போடணும், அப்புறம் வெளியே போகணுன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, அப்புறம் கை கழுவணும், சானிடைஸ் பண்ணணும். இது எல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வைரஸை நம்ம எதிர்கொள்ள முடியும். அது கூட நம்ம நல்ல ஆகாரமும் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்திருக்கேன். சோப் யூஸ் பண்ணனால எப்படி ஜெர்ம்ஸ் வந்து விலகிடும், வாங்க அந்த ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். லிக்விட் ஹேண்ட் வாஷ் எடுத்திருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து பெப்பரும் வாட்டரும் ஆட் பண்ணி போயிருக்கேன். இது வந்து ஜெர்ம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, கிருமிகளை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் ஃபிங்கரை வந்து இந்த ஹேண்ட் வாஷில் டிப் பண்ணுறேன். டிப் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி வந்து ஜெர்ம்ஸ் விலகி போச்சு.